வெள்ளை கொடியுடன் சரணடையும் தமிழர்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என உத்தரவிட்டவர் கோட்டபாய விக்னேஸ்வரன் கருத்து ஐஎம்எஃப் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் ஒரு மத பிரச்சனையின் ஊடாக இன மோதலுக்கு அத்திபாரமிடும் போலீசார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கட்சியின் முதலாவது பொதுக்கூட்டத்தில் சஜித் அணியினருக்கு ரணில் அழைப்பு சர்வதேச ரீதியில் சிவப்பு அறிவிப்பு விடுவிக்கப்பட்ட நாற்பத்தி மூன்று பேர் வெடுக்குநாரி காட்டும் ராண்டித்தனம் முன்னாள் யாழ் மாநகர முதல்வர் கடும் கண்டனம் பிரபஞ்சம் வேலை திட்டத்தை நிறுத்த முயற்சிப்பது சிறைச்சாலைகளை திறப்பதற்கு சமம் எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு வெள்ளைக்கொடியுடன் சரணடையும் தமிழர்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என ராணுவ அதிகாரிகள் கூறினர் என பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பாரத்துக்கு ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் துஷ்டர்களை கண்டால் தூர விலகுவது நாம் காலம் காலமாக செய்து வரும் ஒரு சிகையாகும் போட்காலத்தின் போது அரசியலில் ஈடுபட்ட காலத்தின் போதும் கோட்டபாய துஷ்டனாகவே வாழ்ந்து வந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் அப்பாவி தமிழ் மக்கள் முள்ளிபாய்க்காலில் இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்ட போது இராணுவ சிங்கள நண்பர்களுடன் மொபர் சிலர் பேச நேர்ந்தது அவர்கள் கூறிய கூற்று அந்த காலகட்டத்தில் எனக்கு பாரிய அதிர்ச்சியை தந்தது அரசாங்கத்தின் கோரிக்கையின் பேரில் வெள்ளை கொடிகளை கையில் ஏந்தி சரணடைந்த தமிழ் மக்களை என்ன செய்ய வேண்டுமென முல்லைத்தீவு படையணியினர் வினவியபோது பாதுகாப்பு செயலாளராக இருந்த அவர்கள் சற்றும் சிந்திக்காமல் அவர்கள் யாவரையும் சுட்டுக் கொன்றுவிடுங்கள் என கட்டளையிட்டுள்ளார் அந்த இராணுவ அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இராணுவத்தினர் கைவசம் அன்று இருந்த பல இடங்களில் இன்று இறந்தவர்களின் மனித எலும்புகளும் எலும்புக்கூடுகளும் நிலத்திலிருந்து வெளிவருகின்றன உண்மையான சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெற்றால் சரணாகதி அடைந்தவர்கள் எவ்வாறு யாரின் கட்டளைக்கமைய காணாமல் போனார்கள் என்ற விடயம் வெளிவந்துவிடும் தமது பயிற்சிக்கு தமிழர்களையும் முஸ்லீம் மக்களையும் மறைமுகமாக குற்றம் சாட்டும் கோடபாய அவர்கள் அரகழியபில் பங்கு பற்றிய தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானோர் சிங்கள இளைஞர்களே என்பதை மறந்துவிடக்கூடாது உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு நடைபெற்றதன் எவ்வளவு காலமாக யாருடன் கூட்டு சேர்ந்து குறித்த சம்பவம் நடைபெற்று பதவியில் இருந்த சில பிரயத்தனங்களில் ஈடுபட்டனர் என்பது ஒரு சர்வதேச விசாரணை நடந்தால் வெளிவந்துவிடும் இந்த சம்பவத்தால் அரசியல் லாபம் பெற்ற சிங்கள நபர் யார் என்பதை விசாரணை எளிதாக காட்டிக் கொடுத்துவிடும் சர்வதேச விசாரணைகள் இங்கு நடைபெறக்கூடாது என்று இன்று பதவியில் உள்ளவர்கள் கூறுவது உண்மைகள் வெளிவந்துவிடக்கூடாது என்பதற்காகவே என் நண்பர் சட்டத்தரணி பத்திரிகையாளருமான லசந்த விக்ரமதுங்க அவர்கள் எவ்வாறு ஏன் கொலை செய்யப்பட்டார் பின்னணியில் இருந்தவர்கள் என்று சர்வதேச விசாரணை நடந்தால் எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள் கோட்டபாய அவர்களின் பங்கு என்ன என்பதை சர்வதேச விசாரணை காட்டிக் கொடுத்துவிடும் வெளிநாட்டவர்கள் மற்றும் உள்நாட்டவர்கள் எதிராக சதி செய்தார்களா என்பதை கோட்டபாய தன்னிடமே விசுவாசத்துடன் கேட்டால் தன் செயல்களே தனது வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்வார் என தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிற நிதிகளுடன் கலந்துரையாடுமாறு எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த அழைப்பை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார் இதன்படி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சம்பந்தன் கலந்து கொள்ளவுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்றை நடாத்துவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த கலந்துரையாடலுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் கலந்து கொள்வதில்லை என தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறாயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிய அழைப்பை ஏற்றி இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க தீர்மானித்துள்ளது பௌத்த பிக்குகளுடனும் இராணுவத்தினருடனும் சேர்ந்து மீண்டும் ஒரு மத பிரச்சனையின் ஊடாக இன மோதல்களுக்கான அத்திவாரத்தை போலீசார் இடுகின்றனர் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் வடுக்குநாரின் மலையில் மகா சிவராத்திரி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தவர்களை கைது செய்திருப்பதுடன் கோயிலுக்குள் சப்பாத்துக்காரர்களுடன் சென்று அங்கு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த சிவபக்தர்களின் உணர்வுகளை அவமதிக்கும் போலீசாரின் செயற்பாடுகளை கண்டித்தும் பங்கு பௌத்த பிக்குகளின் தலைமையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட அச்சுறுத்தல் நடவடிக்கைகளை கண்டித்தும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இலங்கையின் அரசியல் சாசனத்தின் பிரகாரம் இலங்கை குடிமக்கள் தாம் விரும்பிய மதத்தை பின்பற்றவும் வழிபடவும் அவர்களுக்கு முழுமையான உரித்துண்டு உண்டு ஆனால் அதே சமயம் இலங்கையில் பௌத்தத்துக்கு முதலிடம் என்று கூறப்படுகின்றது அதன் காரணமாகவே பௌத்த பிக்குகளும் இராணுவத்தினரும் போலீசாரும் ஒன்றிணைந்து ஏனைய மதத்தளங்களை அழித்தொழிப்பதும் அந்த இடங்களில் புத்த புத்தபிகாரியை கட்டுப்பதுமான செயற்பாடுகளில் கடந்த பல தசாப்தங்களாக ஈடுபட்டு வருகின்றனர் யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் வடக்கின் சகல மாவட்டங்களிலும் அதனைப் போன்றே திருகோணமலையிலும் கிழக்கின் ஏனைய பகுதிகளிலும் பௌத்த மக்கள் வாழாத பிரதேசங்களில் ஏனைய மதத்தளங்கள் இருந்த பிரதான இடங்களில் புத்த விகாரைகளை நிரூபுகின்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசின் பூரணமான நிதி பங்களிப்புடனும் இந்த விடயங்கள் செயற்படுத்தப்படுகின்றது கடந்த எட்டாம் திகதி சிவராத்திரியின் பொழுது பவுனியா மாவட்டத்தின் வெடுக்குநாரி மலையில் பல்லாண்டு காலமாக வீட்டிருக்கும் ஆதிசிவன் கோவிலில் மகா சிவராத்திரியை கொண்டாடுவதற்காக கூடியிருந்த சிவபக்தர்களை புத்த பிக்குகளும் போலீசாரும் படையினரும் அடாவடித்தனங்களில் ஈடுபட்டு அச்சுறுத்தியுள்ளதுடன் பலரை கைது செய்துள்ளனர் இலங்கையின் மிக பெருமளவிலான வருமானம் சுற்றுலாத்துறையை நம்பியுள்ளது ஆனால் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்ற சுற்றுலாத்துறையும் நிர்மூலமாக்கும் நடவடிக்கைகளில் இன்று அரசு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது நாட்டை மேலும் பங்குரூத்து நிலைக்கிட்டுச் செல்வதுடன் இலங்கையின் மதிப்பை சர்வதேச மட்டத்தில் குறைப்பதற்கு உதவுமே தவிர நாட்டை சுபீச்சத்தை நோக்கிட்டுச் செல்லாது என்பதை அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் என தெரிவித்துள்ளார் நாட்டை கடன் சுமையிலிருந்து காப்பாற்றி எதிர்கால சந்ததிக்காக பாதுகாப்பான நாட்டை கட்டியெழுப்ப மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு ஜனாதிபதி விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார் குருநாகல் குளியாப்பட்டிய மாநகர சபை மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் முதலாவது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நாட்டுக்காக ஒன்றுபட்டு உழைக்க விரும்பும் மக்களின் சந்திப்பான இந்த பொதுக்கூட்டம் நிதர்சனம் என்ற துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோடு இந்த முதலாவது பேரணியில் பெருந்தளான மக்கள் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் பங்கேற்கும் முதலாவது பொதுக்கூட்டம் இது என்பதுடன் மைதானத்தில் கூடியிருந்த மக்களால் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இங்கு உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க மக்கள் மத்தியில் சென்று அவர்களுடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டுள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் கட்சி பேதமின்றி அனைத்து தரப்பினரும் வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி குறுகிய அரசியல் நலன்களை நிறைவேற்றாமல் நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இக்கட்டான காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் புரட்சி ஏற்படுத்த அரசு செயற்பட்டுள்ளது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எப்பொழுதும் உண்மையை கூறி முன்னோக்கி செல்லாக்கிய தேசிய கட்சியால் முடியுமாக இருந்தது தொடர்பில் தாம் பெருமை கொள்வதாக தெரிவித்த ஜனாதிபதி நாட்டை கட்டியெழுப்பும் திட்டம் ஐக்கிய தேசிய கட்சியை தவிர வேறு எந்த கட்சிக்கும் இல்லை என தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு இந்திய கடத்தொழிலாளர்களையும் தொடர்ந்து விளக்க முறையில் வைக்குமாறு ஊர்காவத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நேற்று இருபத்தி ரெண்டு இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது கடத்தொழிலாளர்களின் மூன்று படைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அடுத்து இருபத்தி ரெண்டு கடத்தொழிலாளர்களும் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஜே கயநிதிபாலனிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதால் சுண்டிக்குளம் சாலை கடற்பகுதியில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கையின் போது சட்டவிரோத நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்ட ஐந்து டிங்கிகள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கடத்தொழில் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான கடற்படையினரின் தீவை சுற்றியுள்ள கரையோரம் மற்றும் கடற்பரப்புகளில் வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் அதற்கமைய கைது செய்யப்பட்டவர்கள் பத்தொன்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட முல்லைத்தீவு வெள்ளன் பாலம் மற்றும் புது மாத்தலின் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள கடத்தொழில் மற்றும் நீர்களை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் பாதாள குழுக்களைச் சேர்ந்த நாற்பத்து மூன்று பேருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவிப்புகள் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல் துபைதனை இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் பாதாள குழுக்களில் அடையாளம் காணப்பட்ட மேலும் பலருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளன துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பாதாள கும்பலைச் சேர்ந்த மன்னார் ரமேஷ் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த நடவடிக்கைகள் குறித்து துபாய் அரசுடன் ஆலோசிப்பதாக நம்புவதாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நிகால் டால்டு தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் படுக்குநாரி மலையில் காட்டுமிராண்டித்தனமாக செயற்பட்ட போலீசாருக்கு எதிராக முன்னாள் ஜாழ் மாநகர முதல்வர் மணிபண்ணன் கண்டனங்களை வெளியிட்டுள்ளார் அத்தோடு ஆதி ஆதிசிவன் ஆலயத்தில் இடம்பெற்ற மிளைச்சத்தனமான சீல்னை கண்டித்து பொது அமைப்புகளினால் இன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் செங்கடலில் கவுதி கிளர்ச்சியாளர்களின் இலக்கான கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட இளைஞர்கள் இருவரையும் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது எத்தியோப்பியாவுக்கான இலங்கை தூதுவரால் குறித்த இருவரையும் நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது சீனாவிலிருந்து எட்டா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வணிகக் கப்பல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த ஏழாம் தேதி ரோன் உபகணை தாக்குதலை மேற்கொண்டனர் இந்த தாக்குதல் கப்பலின் கட்டுப்பாட்டு அறையை அண்டிய பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது இருபத்தி மூன்று பேரை கொண்ட பணியாளர்கள் கப்பலில் இருந்ததுடன் அவர்களுள் நால்வர் கடுமையான தீக்காயங்களுக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டன இந்த தகவல் கப்பலில் மூன்று பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்துள்ளதுடன் அவர்களில் இருவர் இளைஞர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான கொல்கத்தா போர்க்கப்பல் மூலம் குறித்த தரப்பினர் மீட்கப்பட்டனர் இந்த தாக்குதலில் மூவர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சுமார்ட் கல்வியை வலுப்படுத்தும் பிரபஞ்சம் சுமார்ட் வகுப்பறை வழங்கும் வேலை திட்டத்தையும் பிரபஞ்சம் பாடசாலை பஸ் வழங்கும் வேலை திட்டத்தையும் பொறாமை காழ்ப்புணர்வு காரணமாக நிறுத்த முயல்பவர்கள் முயற்சித்து வருகின்றனர் இந்த பிரபஞ்சம் திட்டத்தை தடை செய்வதென்பது நாட்டின் பாடசாலை முறைமையை சீர்குலைப்பதற்கான செயல் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் பாடசாலைகள் மேம்படும் போது சிறைச்சாலைகள் மூடப்படும் என கூறப்படுவதால் இந்த நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் கல்வி கற்கும் நாற்பத்தொரு லட்சம் மாணவ தலைமுறை இதன் மூலம் பயன்பெற்று வலுவடைந்து வருகின்றது எனவே இவ்வாறான வேலை திட்டங்களுக்கு குளிபறிக்க கூடாது இந்த வேலை திட்டங்களை தடை செய்யும் எண்ணம் இருந்தால் அது பாடசாலைகளை முடக்கி மேலும் பல சிறைச்சாலைகளை உருவாக்கும் செயலாக கருத வேண்டியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார்